ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். புதுசாக ஓடிடியில் வந்திருக்கிற ஒரு படம் தான் பேச்சு. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் ஓடிடியில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் காயத்ரி மற்றும் பாலசரவணன் லீடோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஒரு கதை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காட்டு பகுதியில் பேச்சின்னு ஒரு சூனியக்காரோட ஆவியை ஒரு பொம்மையில் கட்டி ஒரு மரத்தில் அடைச்சிடுறாங்க. அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங்காக வர ஒரு கப்பல் அதை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல் இறந்தும் போயிடுவாங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த காட்டுக்கு ஒரு அஞ்சு பேரும் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ண பாலாசனோட ஹெல்ப்னால அப்படியே உள்ள வராங்க காட்டுக்குள்ள. இதுக்கப்புறம் அந்த சூன்யக்காரர்கிட்ட இவங்க எப்படி மாட்டுறாங்க, அந்த சூன்யக்காரிட்டிருந்து யார் கடைசியில் தப்பிக்கிறா, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்சஸ் வருஷம்னா கதை. இந்த படத்தை ஒரு ஹாரத்தில் சர்வைவல் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பாலசரவணனோட ஆக்டிங் ஆகட்டும், நம்ம காயத்ரியோட ஆக்டிங் ஆகட்டும், ரெண்டு பேரோட ஆக்டிங்கே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங் தான் ஸ்க்ரீன் பிளே ட்ரால் ஆகும். பட் சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். அதே சமயத்தில் கதை இப்படி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஃபைனல் கிளைமேக்ஸை யாராலுமே கெஸ் பண்ணிட முடியாது. அந்த லெவலுக்கு தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டபிளாக இல்லாத மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் பார்க்கலாம், நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படம் இருக்கு. அதுவும் குறிப்பாக ஃபேமிலி அட்னஸ்க்கு அந்த படம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. குறிப்பாக பே படனாலே இருட்டில் வச்சு தான் வந்து காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாமே வெளிச்சத்தில் வச்சு நம்மளை பயம் பிடிச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் பயங்கர பயமாக வந்துச்சு. சில இடத்துல அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி தியேட்டரில் பார்த்தவங்களுக்கு அது சமமாக ஒர்க்காக இருக்கலாம். ஆனால் சின்ன ஸ்க்ரீனில் டிவிலையோ நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறப்ப மேபி அந்த சீன்ஸ்லாம் சில சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக பயம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன பட்ஜெட்டில் எடுத்துருக்கிற ஒரு தரமான படம் தான் பேச்சு. இந்த படத்தில் லேகிங் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல உங்களுக்கு தென்படலாம். எல்லாம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓவராலாக டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த் வாட்சான மூவியாக தான் இந்த பேச்சு மூவி வந்திருக்கு. ஓவர் ஹைப்பாகலாம் இந்த படம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் மூவி அப்படின்றத மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அமேசான் பிரைமிலையும் அண்ட் ஆக தமிழுமே இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ் என்னன்னா 5-3 கொடுக்கலாம்.